ஒன்று வந்து இப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூ தெரியும் அப்படின்னாக்க ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூ எவ்வளோன்னு தெரியும் அப்படின்னாக்க ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் அது பர்ச்சேசோடு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் ஓப்பனிங் ஸ்டாக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸில் வராது க்ளோசிங் ஸ்டாக்கும் அட்ஜஸ்டடு பர்ச்சேசும் மட்டும்தான் டிவியில் வரும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூ தெரிஞ்சுதுன்னா ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா ட்ரையல் பேலன்ஸில் அட்ஜஸ்டடு பர்ச்சேசும் க்ளோசிங் ஸ்டாக்கும் மட்டும்தான் வரும் ஓப்பனிங் ஸ்டாக்கு வராது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்க ட்ரையல் பேலன்ஸில் ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸஸும் வரும் வேல்யூ ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக்கு ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியலன்னா பர்ச்சேசஸ் வரும் ஓப்பனிங் ஸ்டாக்கு வரும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூ தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அட்ஜஸ்டடு பர்ச்சேசஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் வரும் சப்போஸ் க்ளோஸிங் ஸ்டாக்கோட வேல்யூ ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியலன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேசும் வரும் அடுத்தது இதுக்கு அடுத்தது டிபியோட பேலன்ஸு டெபிட் பேலன்ஸும் க்ரெடிட் பேலன்ஸும் கரெக்டாக இருந்துருச்சுன்னா டிபியோட டெபிட் பேலன்ஸும் க்ரெடிட் பேலன்ஸும் கரெக்டாக இருந்துருச்சுன்னா இட் இஸ் கால்டு அக்ரீடு டிபி அக்ரீடு ஸோ டிபி சப்போஸ் அக்ரி ஆகலை டெபிட் பேலன்ஸோட டோட்டல் ஒன்று இருக்குது க்ரெடிட் பேலன்ஸோட டோட்டல் ஒன்று இருக்குது எதில் ஷார்ட்டாக இருக்கோ அதில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு ஃபில் பண்ணணும் முதல்ல ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணணும் எங்கெங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணும் சப்போஸ் அது பண்ணின பிறகும் இது ச அதுக்கு அடுத்தது பிஎண்டல் அக்கௌண்ட் போடணும் பேலன்ஸ் ஷீட்டு போடணும் அதனால் டெம்பரவரியாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு எந்த சைடு குறைவாக இருக்கோ அதில் போடணும் க்ரெடிட் பேலன்ஸில் குறைவாக இருந்தால் க்ரெடிட் பேலன்ஸில் போடணும் டெபிட் பேலன்ஸில் குறைவா இருந்தால் டெபிட் பேலன்ஸில் போடணும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்புறம் இந்த ரெண்டு பே இப்போ லெட்ஜர் அக்கவுண்டில் கிரெடிட் சைடோட டோட்டலும் டெபிட் சைடோட டோட்டலும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த அக்கௌண்ட்டை ட்ரையல் பேலன்ஸுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம் ஏன்னா அது பேர் நில் பேலன்ஸு நில் பேலன்ஸை ட்ரையல் பேலன்ஸுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம் டெபிட் பேலன்ஸும் லெட்ஜர் அக்கௌண்டில் கிரெடிட் பேலன்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸு ஒன்றும் கிடையாது அதை ட்ரையல் பேலன்ஸுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம் அடுத்தது சில இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எது எது டெபிட் பேலன்ஸ் மட்டும்தான் காட்டும் அப்படிங்கிறத கேஷ் டெபிட் பேலன்ஸ் மட்டும்தான் காட்டும் பில்டிங் டெபிட் பேலன்ஸ் மட்டும்தான் காட்டும் அதே மாதிரி ஃபர்னிச்சர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் சன்ரி டெட்டாஸுங்கிறது டெபிட் பேலன்ஸ் நமக்கு பணம் வரவேண்டி இருக்குது சன்ரி டேட்டாஸ்னால் நமக்கு பணம் வரவேண்டி இருக்குது அப்படின்னா டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் ட்ராயிங்ஸ் அப்படின்னாலும் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன ரெண்ட்டு வேஜஸ் சேலரிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆடிட் ஃபீஸ் பிரிண்டிங் இதெல்லாம் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் பர்ச்சேசு சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் சில இது கிரெடிட் பேலன்ஸ் மட்டும்தான் காட்டும் அது என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும் சன்றி கிரெடி பிஸ்னஸுக்கு கடன் கொடுத்தவங்க பிஸ்னஸுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு பேர் சன்றி கிரெடிட்டாஸ் அந்த அக்கௌண்ட்டு கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும் எதாவது ப்ரொவிஷன் போட்டால் அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும் ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும் அடுத்தது ரிசர்வ் ஏதாவது ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோன்னா அது கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும் இன்கம் இன்கம் எல்லாமே கிரெடிட் பேலன்ஸு தான் காமிக்கும் இன்கம்னாக்க கமிஷன் ரிசீவ்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸு தான் காட்டும் அடுத்தது சேல்ஸு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரெண்டுமே கிரெடிட் பேலன்ஸு தான் காட்டும் இதை அஞ்சு பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது நாம் இப்போ ப்ராப்ளம் நம்பர் ஃபோருக்கு போகிறோம் The following balances are extracted from the books of Rajesh as on 31st March 2020. Prepare trial balance. ட்ரையல் பேலன்ஸ் எல்லா பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த லெட்ஜர் பேலன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கேயுமே இது டெபிட் பேலன்ஸ் இது கிரெடிட் balance கொடுக்கல நாம் தான் யோசனை பண்ணி எது டெபிட் பேலன்ஸ் எது க்ரெடிட் பேலன்ஸ்னு போடணும் ஸோ ஒன் இப்போது ப்ராப்ளம் கேபிட்டல் வந்து எயிட்டீன் லேக்ஸு டொனேஷன் பெய்டு ஃபார்ட்டி தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் பில்ஸு பேயபுள் லெவன் தௌசண்ட் பேட் டெட்ஸ் ஃபைவ் தௌசண்ட் கேஷு ஒன் லேக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் Returns inward twelve thousand, carriage inward one thousand, opening stock sixty thousand, purchases twelve 50, vehicles four lakhs, building two lakh fifty thousand, furniture one lakh fifty thousand, sundry datas two lakhs. Traveling expenses 19,000. Drawings 25,000. Customs duty 15,000. Bills receivable 6,000. Electricity charges 40,000. Octroy duty 2,000. Bank overdraft 26,000. Returns outward. 7000 Carriage Outward 2000 Commission Paid 3000 Sales 12,48,000 Investment 1,50,000 Machinery 7 lakhs Computer 1,20,000 Sundry Creditor 5 lakhs Interest Received த்ரீ தௌசண்ட் இதுதான் ப்ராப்ளம் இப்போது சொல்யூஷனுக்கு போகலாம் சொல்யூஷன் இந்த புக்ஸ் ஆஃப் ராஜேஷ் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதில் மூணு காலம் பர்டிகுலர்ஸ் டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து போடுவோம் கேபிட்டல் கேபிட்டலுங்கிறது என்றைக்குமே கிரெடிட் பேலன்ஸு தான் காமிக்கும் ஸோ கேபிட்டல் எயிட்டீன் லேக்ஸ் க்ரெடிட் பேலன்ஸ் ட்ராயிங்ஸ் ட்ராயிங்ஸுங்கிறது என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் ட்ராயிங்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் டொனேஷன் டொனேஷனுங்கிறது பெய்டு பே பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும் ஸோ டொனேஷன் ஃபார்ட்டி தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் பே பண்ணியிருக்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் எ எதுவுமே டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் அதனால கஸ்டம்ஸ் டியூட்டி ஃபிஃப்டீன் தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்கம் இன்கம்ங்கிறது என்றைக்குமே க்ரெடிட்டு நாமினல் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் அதனால க்ரெடிட் பேலன்ஸு தான் காமிக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் க்ரெடிட் பேலன்ஸ் பில்ஸு ரிசீவபுள் பில்ஸு ரிசீவபுல்ங்கிறது என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் பில்ஸ் ரிசீவபுள்ங்கிறது ஒரு அசட்டு ஸோ அதனால பில்ஸ் ரிசீவபிள் சிக்ஸ் தௌசண்ட் பணம் வர வேண்டி இருக்கிறது பில்ஸு பேயபிள்ங்கிறது என்றைக்குமே பணம் கொடுக்க வேண்டி இருக்குது அதனால அது ஒரு லயபிலிட்டி அது வந்து லெவன் தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் பேலன்ஸ் தான் காமிக்கும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் பேலன்ஸை தான் காமிக்கும் அதனால எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் பேட் டெட்ஸ் பேட் டெட்ஸுங்கிறது ஒரு லாஸு பணம் திரும்பி வராது திரும்பி வராதது அப்படின்னு எழுதுறாங்க பேட் டெட்ஸ் ஸோ அதனால லாஸு லாஸுங்கிறது டெபிட்டால் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாஸஸ்ன்னு நாமினல் அக்கௌண்ட்டோட ரூலு அதனால அது டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் பேட் டெட்ஸ் டெபிட் பேலன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ஆக்ட்ராய் ட்யூட்டி ஆக்ட்ராய் டூட்டிங்கிறது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் அதனால ஆக்ட்ராய் டியூட்டி டூ தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் அப்புறம் கேஷு கேஷ் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும் அதனால கேஷு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் அடுத்தது பேங்க்கு ஓவர் டிராஃப்ட்டு பேங்க்கு ஓவர் டிராஃப்டுங்கிறது என்றைக்குமே க்ரெடிட் பேலன்ஸு தான் காமிக்கும் அதனால் பேங்க்கு ஓவர் டிராஃப்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் க்ரெடிட் பேலன்ஸ் நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் இன்வார்டு ரிட்டர்ன்ஸ் இன்வார்டுன்னா நமக்கு திரும்பி குட்ஸு வருது இன்வர்டு உள்ளே வருது ரிட்டர்ன்ஸ் இன்வார்டு எது திரும்பி வருது சேல்ஸ் பண்ணியிருந்தால் தான் திரும்பி குட்ஸு வரும் அதனால் சேல்ஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும் அதனால் ரிட்டர்ன்ஸ் இன்வர்டு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் டெபிட் பேலன்ஸ் ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்டு வெளியில் அனுப்புகிறோம் என்னத்தை அனுப்புவோம் பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுறோன்னு அர்த்தம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்றைக்குமே க்ரெடிட் பேலன்ஸு தான் காமிக்கும் ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்டு செவன் தௌசண்ட் க்ரெடிட் பேலன்ஸ் அடுத்தது கேரேஜ் இன்வர்டு கேரேஜ் இன்வர்டு உள்ளே வரும்போது நமக்கு அந்த லேபர் சார்ஜஸ்ஸு லோடிங் அன்லோடிங் அதுக்கெல்லாம் பே பண்ணியிருக்கோம் குட்ஸ் வர்றதுக்காக ஸோ அந்த லேபர் சார்ஜஸ் பேமெண்ட்டை வந்து கேரேஜ் இன்வர்டுன்னு சொல்கிறோம் அதனால அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் ஸோ கேரேஜ் இன்வர்டு ஒன் தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் அப்புறம் கேரேஜ் அவுட்வேர்டு கேரேஜ் அவுட்வேர்டுங்கிறது நாம் குட்ஸை போட்டு அனுப்புகிறோம் அனுப்பும்போது அந்த லோடிங் அன்சோ அன்லோடிங் சார்ஜஸுக்கெல்லாம் பே பண்ணுறோம் அதுக்கு பேர் தான் கேரேஜ் அவுட்வேர்டு அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அதனால் அது டெபிட் பேலன்ஸு தான் காட்டும் கேரேஜ் அவுட்வேர்டு டெபிட் பேலன்ஸ் டூ தௌசண்ட் ரூபீஸ் அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு என்றைக்குமே டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் அதனால் ஓப்பனிங் ஸ்டாக் சிக்ஸ்டி தௌசண்ட் ரூபீஸ் டெபிட் பேலன்ஸ் கமிஷன் பெய்டு கமிஷன் பெய்டுங்கிறது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு தான் காட்டும் அதனால கமிஷன் பெய்டு த்ரீ தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேசஸ் பர்ச்சேசுங்கிறது என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் அதனால பர்ச்சேசஸ் டுவெல் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் சேல்ஸுங்கிறது என்றைக்குமே கிரெடிட் பேலன்ஸு தான் காமிக்கும் அதனால சேல்ஸு டுவெல் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் க்ரெடிட் பேலன்ஸ் அப்புறம் வெஹிக்கல்ஸுங்கிறது அசட்டு அசட் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் அதனால வெஹிக்கல்ஸ் ஃபோர் லேக்ஸ் டெபிட் பேலன்ஸ் அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு அசட் அசட் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் அடுத்தது பில்டிங்ஸ் பில்டிங்ஸுங்கிறது ஒரு அசட் அசட் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் அதனால பில்டிங்ஸ் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் மெஷினரிங்கிறது என்றைக்குமே அசட்டு அசட் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் டெபி அதனால மெஷினரி செவன் லேக்ஸ் டெபிட் பேலன்ஸ் ஃபர்னிச்சருங்கிறது அசட்டு அசட் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் அதனால ஃபர்னிச்சர் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் அடுத்தது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருங்கிறது அசட்டு அசட் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும் அதனால கம்ப்யூட்டர் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் டெபிட் பேலன்ஸ் சன்ரி டெட்டாஸ் சன்ரி டெட்டாஸ்னால் பிஸ்னஸுக்கு பணம் வரவேண்டி இருக்குது அப்படின்னா அது டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் அதனால சன்ரி டேட்டாஸ் டூ லேக்ஸ் டெபிட் பேலன்ஸ் அடுத்தது சன்ரி கிரெடிட்டாஸ் சன்ரி கிரெடிட்டாஸ்னால் நாம் பணம் கொடுக்க வேண்டி இருக்குது அதனால் அது கிரெடிட் பேலன்ஸு தான் காமிக்கும் சன்ரி கிரெடிட்டாஸ் கிரெடிட் பேலன்ஸு ஃபைவ் லேக்ஸ் அடுத்தது ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர்னாக்கே டெபிட் பேலன்ஸு தான் காமிக்கும் அதனால ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் debit balance 19,000 interest received அப்படினா income income என்னிக்குமே credit balance தான் காமிக்கும் அதனால interest received 3,000 rupees credit balance இப்போ debit balance total பண்ணனும் total பண்ணினும் 36 lakhs வருது அதே மாறி credit balance total பண்ணனும் total பண்ணினும்னா 36 lakhs வருது யல் பேலன்ஸ் வந்து அக்ரீடு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் தி பெஸ்ட் இந்த அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மிடியேட்டாக வரும் சப்போஸ் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தேவை அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க ஒன்ஸ் அகைன் Thank you very much. All the best.